ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து நன்சிக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாகி போச்சு. ஸோ அது கொஞ்சம் அப்படி அப்படின்னு போயின்னு இருக்குது. இன்னைக்கு காலையில் வந்து இப்போ ஒரு 10 மணி ஆகுது. நம்ம வந்து எப்பறா சரி பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவளை வந்து முதல்ல ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம், ஒரு ப்ராங்க் சின்னதாக பண்ணலாம், என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ எப்படி போக போகுதுன்னு தெரியல. வாங்க முதல்ல எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போவோம். நான் பேக் கேமரா வந்து ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் கேமரா ஆன் பண்ணிட்டோம். எங்கே இருக்காவ? கிச்சன்லாம் நசே, ஐய் நசே, இங்கே பாரு. ஏய், இதோ வரேன் இரு, கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன் இரு இரு இரு, இதோ வரேன் இதோ வரேன். ஓகே, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏய், கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான், என்ன ஏதுன்னு கேளாம். நர்சி, அது வந்து அப்பப்போ மறந்துடணும், சும்மா அதை வச்சு அப்படியே மனசில் வச்சுன்னு கூடாது, புரியுதா? ஏய் உன்னதான் இந்த எங்க இதெல்லாம் போன்லாம் வருது ரெக்கமெண்டேஷனா? ஒன்னதான் எங்க எல்லாம் சொன்ன போன்லாம் பண்ணி கேக்குறாங்க. ஏய் போன் நம்பர் வருது என்னதான் கதை? எதுக்கும் பயப்பட மாட்டேனாங்க, புரியுதா? எங்கெந்த போன் வந்தாலும் பயப்பட மாட்டோம், புரியுதா? அவங்க கேட்குறல்ல சொல்ல, ஏதோ வாய துறையா ஏது மீன் மீன் ஏது நானும் வாங்கி தரல, ஏது மீன்? ஆமா, நீங்களும் வாங்கி தர மாட்டீங்க. வாங்கி தந்தாலும் ஏது மீன் வெங்காயம் மீன் கேட்பீங்க? நான் வாங்கி தராம தான் நான் வாங்கி தராம தான் மீனை சாப்பிட்டீங்க இவ்வளவு நாள். ஏதோ ஒரு நாள் ஏதோ எங்கிருந்த வந்து இது. டேய் சரி விடு, அதெல்லாம் ஆனதாச்சு போனது போச்சு, புரியுதா? இத போய் அடைய வச்சு நீ அப்படியே மூணு கிடக்குற. ஏமா பாப்பா கேட்டேன், கடுப்ப கலப்பாதீங்க, ஏற்கனவே சம கடுப்பா இருக்க. கவுச்சு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டுறோம் சொல்லிட்டேன், கடுப்பே நீ. கவுச்சு தண்ணிய நீ மூஞ்சில ஊத்துறியா? நாங்க ஊத்த மாட்டோமா? நாங்க ஊத்த மாட்டோமா? போட்டானா ஓவர ஓவர ஓ ஓவர பேசுற. சரி பேசவே பேச மாட்டியா? ஜெய் ஜெய் பேசியா பேச மாட்டியா? எடுத்து ஊத்த போறோம் பாருங்க, உங்க மேல எடுத்து ஊத்த போற பதான் நடக்க போகுது. ஏன் நான் ஊத்த மாட்டேன்? நாங்க ஊத்த மாட்டோமா? எங்க அறிவு மண்டையில மூளை எதாவது இருக்கு? அறிவு கட்ட எரும மாட்டு சாணி. அப்ப பேசினல இப்ப பிராங்க் இது. நான் அப்பதான்